ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தக்காளி தோசை. எப்போவுமே ஒரு நார்மல் தோசையை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்து உங்களுக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னா, இந்த ஹெல்த்தியான தோசை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப 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 கம்மி தான். ஸோ இதை வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கு நிறைய சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைந்தது இந்த தக்காளி தோசை. இதை எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இதற்கு தேவையானது ஒரு தக்காளி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், கருவேப்பிலை பொடி வச்சுருக்கேன் இல்லையா, இது என்ன பொடினா மிளகு பொடி, சீரகப்பொடி, உப்பு எல்லாம் சேர்ந்த கலவை தான் அந்த பொடி. ஸோ அது வந்து ஒரு தோசைக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, தோசைக்கல்லாம் அடுப்பில் வச்சு எப்பையும் போல் ஹீட் பண்ணிடுங்க. அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து எப்பவும் போல் தோசைக்கு தேய்க்கிற மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மந்தமாக விட்டுக்கோங்க. இந்த தோசைக்கு ரொம்ப நைஸாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் மந்தமாக விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை ஃபஸ்ட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு மூணு பீஸ் வந்து ஒரு தோசைக்கு வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது மேலே வந்து வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது ஒரே இடத்துல இல்லாமல் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் இந்த வெங்காயம் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதனால் என்ன ஆகும்னா, வெங்காயத்தையும் தக்காளியும் தனியாக சாப்பிடாத நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இப்படி தோசை சுட்டு கொடுத்தோம்னா நமக்கு சாப்பிடும்போது இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து தோசையோடு சேர்ந்துக்கிறோம். இதில் வந்து மினரல்ஸான பாஸ்பரஸ், கால்சியம் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். விட்டமின் பி, சி, அப்புறம் விட்டமின் ஏ வந்து சிறிதளவு வந்து இந்த தக்காளி மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும். கார்போஹைட்ரேட் அடங்கியது. இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, தக்காளியோட மருத்துவத்தன்மை வந்து கண் கூர்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியை அது மேலே தூவிடுவோம், கருவேப்பிலையும் தூவியாச்சு. ஸோ அவ்வளோதான், கண் கூர்மையை அதிகரிக்கிறதுக்கு இந்த தோசை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தக்காளி சேர்க்கறதுனால தக்காளி தோசையோடு சேர்த்தே வெந்தோம். நம்ம தனியாக சாம்பார்லேயோ மற்ற இதுலேயோ தக்காளி வந்து குழந்தைங்கள் வந்து சாப்பிட மறுக்குது அப்படின்னா, இதில் நீங்கள் தோசை சுட்டு கொடுக்கும்போது தக்காளியில் உள்ள மருத்துவ பண்புகள் தோசையில் வந்து மிக்ஸ் ஆயிரும். அந்த இடத்துல உள்ள தோசையை சாப்பிடும்போது தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து எல்லா சத்துக்களும் வந்து கிடைக்கும். ஒன் சைடு தோசை எப்பையும் போல் வெந்து முடிக்கவுமே நீங்கள் வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். ஸோ அந்த சைடு வேகும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. ஸோ இப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாயு தொல்லை, அஜீரணம், குழந்தைகளுக்கு பசி இல்லாமல் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணலைன்னா கூட வாரத்தில் ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து ஒரு நைட் டின்னருக்கு வந்து இந்த தோசையை வந்து சாப்பிட்லாம். அல்லது மார்னிங் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து வாரத்தில் ஒரு தடவை இந்த தோசையை சுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கிட்டத்தட்ட இந்த தோசையை திருப்பி போடவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸா எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைலில் வந்து இந்த தோசை வந்து உங்களுக்கு கிடைக்கும். தக்காளி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக உணவில் சேர்த்துட்டு வரும்போது உங்களுக்கு யூரினில் இருக்க சுகரை கூட வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்ல ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மல் தோசைகளோடு சேர்த்து ப்ளஸ் இதோடைய இப்போ நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஊறுறதுக்கு பதில் இந்த தக்காளியை வந்து இதில் நேரடியாக சேர்க்குறோம். அதனால் அந்த தக்காளியினுடைய டேஸ்ட்டு, வெங்காயம் அந்த டேஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சூப்பராக ஒரு டேஸ்ட்டில் கொடுக்கும். இதுக்கு நீங்கள் எந்த சட்னி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசை பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு கமெண்டும் லைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கும். நீங்கள் இப்போ தான் சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே நெக்ஸ்ட் டே 360 நோக்கமாகும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.